Hello friends, welcome to my channel PV Lifestyle and Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. பாசி பருப்பு வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். திருவையாறுல ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமஸான அசோகா அல்வா எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததும் ஒரு 10-12 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டனாக ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே பேன்லேயே இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு கோதுமை மாவு நான் சேர்க்குறேன். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, இந்த அல்வாவுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக இந்த கோதுமை மாவு நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி கோதுமை மாவோட ஸ்மெல் நல்லா நமக்கு வரணும். அது வரைக்கும் இதை 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசி பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அந்த பருப்பு வேக வச்ச பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பருப்பு ஆட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு போதும். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது அந்த கோதுமை மாவு பருப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பருப்புக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 2 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சுகர் ஆட் பண்ண உடனே இது கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கப்புறமா திரும்ப கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது திக்காகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி விட இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெய் ஆட் பண்ணும்போது நெய் எல்லாமே வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒன்ஸ் இது வந்து அந்த அப்சர்வ் பண்ண நெய்யை வெளியில் விட ஆரம்பிக்கும் போது நமக்கு ஹல்வா ரெடின்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அது உள்ளே இழுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே உள்ளே இழுத்ததுக்கப்புறமா அடுத்து திரும்ப 2 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 2-3 தடவை 2-2 டேபிள்ஸ்பூன் நெய்யாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 8-10 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் நமக்கு இதுக்கு தேவைப்படும்.
இப்போ இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அட் சேம் டைம் நம்ம தண்ணியில் கை வச்சுட்டு அதை டச் பண்ணும்போது கையில் ஒட்டாத வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.